ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா ஸ்பெஷல். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான தேங்காய் பணியார கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2.5 மணி நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் தேவையான அளவு அரிசி எடுத்து நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். பச்சரிசி நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அரிசி ஊறின பதம் தெரியும், அரை மணி நேரத்திலே சில அரிசி ஊறிடும். அந்த மாதிரி ஊற வச்சு நம்ம தண்ணி வடித்து நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடித்து எடுத்துட்டு அரிசி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஃபுல்லாக தண்ணி வந்து ட்ரை ஆயிரும். இப்போது இடையில் ஒரு பேன் வச்சுட்டு 1 மூடி அளவு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப செவக்கெல்லாம் வேணாம், நல்ல வாசனை வந்தாவே போதும். இந்த கேக் வந்து 1 வாரம் வரையும் கெட்டு போகாது, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது போல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பச்சரிசி எடுத்திருக்கீங்களோ அந்த அரிசிக்கு ஏற்ற அளவு நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்க்கணும். அதாவது நமக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு ஸ்வீட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை பாகாலாம் நம்ம காய்ச்ச வேணாம், லைட்டாக வந்து நம்ம வெல்லத்தை உருக்கி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும், கூட கொஞ்சமாக சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக. வெல்லம் உருகட்டும், இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். ஓகே, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்துட்டு நம்ம தூசி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அடித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் போதும், ரொம்ப நைஸாகவும் வேணாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருக்க அளவுக்கு நம்ம வந்து அடித்து எடுத்துக்கணும். இந்த தேங்காய் வெல்லம் இந்த குறகுறப்பான அரிசி எல்லாம் சேர்ந்து ஒரு சரியான நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், அந்த அரிசி கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் வெல்லம் ரெண்டையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தாச்சு. இப்போ கூடவே கொஞ்சம் வந்து ஏலக்காய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வந்து என்னென்னா சோடாப்பு வந்து சேர்க்கணும். ஏன்னா இது 2 மணி நேரத்துலேயே நாங்கள் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காயை அடித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் தேங்காய் வந்து நம்ம இது போல் அப்படியே வச்சுக்கணும், நம்ம ஏற்கனவே வறுத்தோம்ல அந்த தேங்காயை, தேங்காய்பூ. ஓகே, இப்போ இதை நல்லா நம்ம கலந்துக்கணும். ஏற்கனவே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அடித்து எடுத்துருக்கோம், கொஞ்சம் தேங்காய் பூ வந்து கூட சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 1 கரண்டி வந்து மைதா மாவு, 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, 1 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 1.5 மணி நேரம் தாங்க அப்படியே வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மாவு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு பணியார சட்டியை வச்சுட்டு பணியாரம் செஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு நெய் தேவைனா நெய் போட்டுக்கோங்க, இல்லை நல்லெண்ணெய் பிடிச்சிருக்குன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் வரையும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சூடாக சாப்பிடும்போது அது ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஆற வச்சு 1 நாளுக்கு அப்புறமோ 2 நாளைக்கு அப்புறமோ சாப்பிடும்போது நம்ம கடையில் வாங்குகிற தேங்காய் கேக் மாதிரியே அப்படியே வந்து டேஸ்ட் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும். நெய் சேர்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஓகே, இது போல் நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தேங்காய் கேக் சாப்பிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.